ஹாய் வெல்கம் டு அசுந்தீஸ் ஸ்டாக் ஷோ இன்றைக்கு பாரதி கண்ணம்மா சீரியல் எபிசோடு என்னங்கிறது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சீனே சௌந்தர்யா வந்து கண்ணம்மா வீட்டு பக்கத்தில் இருக்க லேடிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னோடய பையன் வந்து அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கான் நீதான் லக்ஷ்மி எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுமா விளையாடுறதுக்கு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இல்லை எங்கேயாவது கூட்டிகிட்டு போ பாரதிக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிடுன்னு சொல்கிறாங்க உடனே அவங்களும் வேக வேகமாக கிளம்பி போய் கண்ணம்மா கிட்டே நான் வந்து மாவு விற்ற கடையில் காசு வாங்க போகிறேன் லக்ஷ்மியும் கூட அனுப்பு கண்ணம்மான்னு கேட்குறாங்க அவள் எதுக்குக்கா கா அப்படின்னும் போது இல்லை அவள் வீட்டிலே அடைஞ்சு கிடக்கிறா அதான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க கண்ணம்மாவும் பார்த்து பத்திரமா போய்ட்டோன்னு அனுப்பிச்சிடுறான் அடுத்த சீனு பாரதியும் ஹேமாவும் கண்ணம்மா வீட்டுக்கு வராங்க பாரதி வந்து வரமாட்டேன்னு சொல்கிறாரு ஹேமா பரவாயில்ல வாங்க டாடி போகலாம் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறா அங்கே போய் சமையலம்மா சமையலம்மான்னு கூப்பிட்றா கண்ணம்மாவை பார்த்துட்டு கண்ணம்மாக்கும் சந்தோஷம் பக்கத்துலையே பாரதி இருக்கிறத பார்க்குறா பாரதியும் ஷாக் ஆகுறாரு கண்ணம்மாவும் ஷாக் ஆகுறாங்க கண்ணம்மாவை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுற பாரதி வேற வழியே இல்லாம கண்ணம்மா வீட்டுக்கு அதுவும் ஹேமா கூட வந்திருக்காரு இப்போ எதுவுமே பாரதியால பேச முடியாது ஸோ அப்படியே தகச்சு போய் கண்ணம்மாவும் பாரதி நிற்கிறாங்க ஹேமா என்ன சமயம் இல்லாம எங்களை உள்ள கூப்பிட மாட்டிங்களா உங்களை பார்க்க தான் நானும் எங்க டேடியும் கிளம்பி வந்திருக்கோம் நான் உள்ள வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா வா ஹேமா வாங்க அப்படின்னு சொல்றா அப்புறம் உட்கார சொல்றாங்க ஹேமா உள்ள வந்ததும் சமையலம்மா உங்களை பார்க்க தான் நான் டேடியை கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க ஹேமா சொல்கிறா டேடி சமையலம்மா மட்டும் இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் டேடி அவங்க தான் என்னை காப்பாத்தினாங்க என்னை காப்பாற்ற கீழே என்னை காப்பாற்றும் போது ரவுடிங்கெல்லாம் வந்துட்டாங்க சமையலம்மா தான் அவங்க அடி வாங்கிட்டு என்னை காப்பாற்றினாங்க டேடி அப்படின்னு சொல்லி ஹேமா சொல்லிகிட்ருக்கா அப்புறம் கண்ணம்மா கிட்டே ஹேமா திரும்பி சமையலம்மா நீங்கள் மட்டும் இல்லைனா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன் சமையலம்மா என்னை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹேமா சொல்கிறான் கண்ணம்மா இருந்துட்டு இந்த சமையலம்மாட்ட இனி இனி தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லும் போது ஹேமாவுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது அப்புறம் பாரதி வந்து காற்று இல்லாமல் பேப்பர் எடுத்து விசிறிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு கண்ணம்மா ஃபேன் எடுத்துகிட்டு வந்து பாரதிக்கு காற்று வர மாதிரி வச்சு ஓகேவா அப்படின்னு கேட்குற மாதிரி பார்க்குறாங்க அவரும் அமைதியாக உட்காந்துருக்காரு ஹேமா இருந்துட்டு இப்போ ஓகேவா டேடி காற்று வருதா அப்படின்னு சொல்லி ஹேமா கேட்குறா அப்புறம் கண்ணம்மா வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ரெண்டு பேருக்கும் ஹேமா வாங்கி தண்ணி குடிக்கிறா பாரதி வந்து எனக்கு தண்ணி வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன் டாடி வேணான்னு சொல்கிறீங்க இல்லை பரவாயில்ல எனக்கு வேணா நீ குடி அப்படின்னு சொல்லி பாரதி சொல்லிடுறாரு அடுத்த சீன் பார்த்திங்கன்னா ஹேமா வந்து ஏன்டாடி இப்படி சோகமாகவே இருக்கீங்க எது கொடுத்தாலும் வேணான்னு சொல்கிறீங்க ஏதோ மனசில் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறா அதெல்லாம் எதுவும் இல்லை ஹேமான்னு சொல்கிறாரு பாரதி அப்புறம் ஹேமா இருந்துட்டு எனக்கு எதாவது சாப்பிட கொடுக்குறீங்களா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஸ்வீட் வேணும் நீங்கள் அன்றைக்கி செஞ்சு கேசரி செஞ்சு தரீங்களான்னு கேட்கவும் கண்ணமாக போய் ரொம்ப சந்தோஷமாக இரு அஞ்சு நிமிஷத்தில் நான் உனக்கு கேசரி செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேசரி செஞ்சு நிறைய மூந்திரியெல்லாம் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து ஹேமா கொடுக்குறா ஹேமா வந்து எப்படி சமையலம்மா எனக்கு முந்திரி போட்ட கேசரி பிடிக்குன்னு அவங்களுக்கு தெரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முந்திரி ஏன்னா எங்கள் டேடிக்கு முந்திரி போட்ட கேசரி ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹேமா சொல்கிறா ரெண்டு பேரும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய டேடிக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்ணம்மா வந்து போய் அவங்க டேடிக்கும் அதாவது பாரதிக்கும் கேசரி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த சமயம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காங்க கண்ணம்மா கண்ணம்மாவை பார்த்து பாரதி ச நீயும் நானும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் இப்ப இப்படி இருக்கியே நானும் இப்படி இருக்கேன் சேர்ந்து இருந்திருந்தா எப்படி சந்தோஷமா இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கறாரு அவரை லவ் பண்ண கண்ணம்மா உருகி உருகி லவ் பண்ண காலத்தெல்லாம் ரொம்ப யோசி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு பாரதி ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் நல்ல சீன்ஸாக இருக்குது இன்னைக்கு எபிசோடு ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்க பாரதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு கண்ணம்மாவும் லவ் பண்ணது கண்ணம்மா வந்து இதே மாதிரியாக அவருக்கு கேசரி செஞ்சு தந்தது அதெல்லாம் யோசித்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கண்ணம்மாவும் கேசரி எடுத்துகிட்டு வந்து பாரதி கிட்டே கொடுக்குறாங்க வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது ஹேமா வாங்கி சாப்பிடுங்க முன்னாடி கேசரி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹேமா சொல்கிறா அவரும் வாங்கிக்கிறாரு வாங்கி வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு ஹேமா கண்ணமாட்டேன் நான் மேலே வரும்போது கீழே ஒரு நாய்க்குட்டி பார்த்தேன் அது நீங்கள் வளர்த்துறீங்களா சமையலம்மா அப்படின்னு சொல்லி ஹேமா கேட்குறா இல்லை அது கீழ் வீட்டு நாய்க்குட்டியாக இருக்கும் ஹேமா அப்படின்னு சமையலம்மா சொல்லும் போது சரி நான் போய் ஃபைவ் மினிட்ஸ் அது கூட விளையாடிட்டு வரேன் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறா அவள் போயிடுறா பாரதி வந்து கேசரி சாப்பிடாமல் இருக்கார் சாப்பிடுங்க பரவாயில்ல கேசரி தான் அப்படின்னும் போது பாரதி பழைய பேக் போயிடுறாரு அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே எனக்கு ரொம்ப பசிக்குது கண்ணம்மா அப்படின்னு சொல்லி கேட்கறது அதுக்காக கண்ணம்மா ஒரு கேசரி செஞ்சு கொண்டு வர்றது கேசரி வந்து அவர் புகழ்ந்து இந்த மாதிரி கேசரி எல்லாம் இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படி தான் சாப்பிட்ணும் நீ செஞ்சு கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப மனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாரதி கண்ணமாக புகழ்ந்து பேசிட்டு ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ரொமான்டிக் சீன் வர மாதிரிலாம் அவர் யோசித்து பார்த்துட்டு இருக்காரு அப்படியே இன்றைக்கி ஸ்வீட்டாக எபிசோட் கொண்டு போகிறாங்க ரெண்டே ரெண்டு பேரை மட்டும் வச்சு இன்னைக்கு எபிசோட் கொண்டு போயிருக்காங்க ஆனாலும் நமக்கு போர் அடிக்காத மாதிரி பாரதி வந்து கண்ணம்மா கிட்ட தேங்க்ஸ் அப்படின்றாரு எதுக்கு அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க இல்லை ஹேமானா எனக்கு உயிர் நீ ஹேமாவை காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாரதி வந்து கண்ணம்மட்ட சொல்கிறாங்க கண்ணம்மா வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் பாரதியை பார்த்துட்ருக்காங்க பாரதிக்கு எந்த கோபமும் இல்லை எதுவும் இல்லை ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அந்த கேசரி வந்து சாப்பிட்டுட்டுருக்காரு கண்ணம்மா பாரதி பார்க்க பாரதி கண்ணம்மாவை பார்க்க இன்றைக்கி இதோட எபிசோடு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக போயிட்ருக்குங்க ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக வசந்தி ஸ்டாக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ